ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேஜஸ் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் துர்கா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து தேஜஸ் பொட்டிக் இருக்குது. அதில் வந்து டெய்லரிங் கிளாஸஸ், இந்தியன் மெத்தட் டெய்லரிங் கிளாஸஸ், வெஸ்டர்ன் மெத்தட் டெய்லரிங் கிளாஸஸ் எடுக்கிறோம்னு. இந்தியன் மெத்தட் டெய்லரிங் கிளாஸஸ் இன்ச்சஸில் எடுக்கிறோம், வெஸ்டர்ன் மெத்தட் வந்து சென்டிமீட்டரில் எடுக்கிறோம். ஸோ இந்த மெத்தடில் உங்களுக்கும் ஏதாவது கற்றுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கண்டென்ட்னா, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கண்டென்ட்னா, நம்ம வந்து ஷர்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட பொட்டிக் வந்து கொஞ்சம் மெயின் ரோட்டில் இருக்கிறதால, ஸோ உங்களுக்கு வந்து அந்த நாய்ஸ் பொல்யூஷன்ஸ், நிறைய பஸ்ஸஸ் வேணால் இப்போ கரெக்டாக ஸ்கூல் விடுற டைமு, நிறைய ஸ்கூல் பஸ்ஸஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட பொட்டிக் வந்து பெங்களூரில் லொக்கேட் ஆகிருக்கு. நான் திருப்பி டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய பிஃபோர் நிறைய கொடுத்துருக்கேன், இப்பயும் திருப்பியும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுங்களும் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த தூரத்தில் தான் நீங்கள் ஆன்லைனில் படிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கிளாஸஸ் இப்போ இன்றைக்கி என்ன கண்டென்ட், நாங்கள் வந்து நம்ம வந்து ஷர்ட் வந்து வெஸ்டர்ன் மெத்தடில் பேட்டர்ன் போட்டு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை என்னால் டீச் பண்ண முடியறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் பேட்டர்ன் போடுறதையும் நீங்கள் அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு அதை ரெடி அவுட்ஃபிட் எப்படி வந்திருக்கு அந்த கார்மெண்ட் நீங்களே பார்க்கலாம். ஸோ பேட்டர்ன் போட்டு நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஒரு வாட்டி நம்ம அந்த பேட்டர்ன் எடுத்துட்டாவே, பேட்டர்ன் மெத்தடில் என்னன்னாக்கா, ஒரு மெஷர்மெண்ட்டை நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் அதுலேயே நீங்கள் வேறு மெஷர்மெண்ட் அப்ளை பண்ணி நீங்கள் அப்படியே ஈஸியாக கற்றுக்கலாம். எத்தனை பெரிய மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும், எத்தனை சின்ன மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். அபோவ் வந்து 16 இயர்ஸ்க்கு வந்து இந்த இது வந்து சூட்டபிள் ஆகும் இந்த பேட்டர்னு. ஸோ அது மாதிரி இப்போ இதில் வந்து நம்ம எப்பவுமே டாப் போட்டு ரொம்ப போர் அடிச்சதால இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஷர்ட்டுக்கு மாறி இருக்கும். ஸோ ஷர்ட்டுக்கு வந்து என்ன மாதிரியான ஃபேப்ரிக்ஸ்லாம் நம்ம எடுக்கலாம்னாக்கா, காட்டன் ஷர்ட்டு, சிந்தட்டிக்கு, சாரி காட்டனு, சாட்டினு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த ஃப்ளாரல் மெட்டீரியலு, ராக் காட்டன், அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபேப்ரிக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இன்னும் வந்து நீங்கள் போயிட்டு உங்களை டச் பண்ணி பார்த்து உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக்கில் ஷர்ட் போடணும், தின்னாக கூட போட்டுக்கிறாங்க. ஸோ ஸ்பெக்கட்டிக்கு மாதிரி நம்ம உள்ள ஏதாவது போட்டுட்டு கூட போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து நமக்கு என்ன ஃபேப்ரிக்கில், எல்லா ஃபேப்ரிக்லேயுமே ஷர்ட் ஸ்ட்ரைட் தைக்க முடியும். இதுக்கு லைனிங் கொடுத்துலாம் தைக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஃபேப்ரிக் சூஸ் பண்ணும்போதே நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது கொஞ்சம் திக்காக ப்ரிஃபர் பண்ணுறவங்க திக்காக வந்து ஃபேப்ரிக் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ தின்னாக இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய பேர் விரும்புகிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேப்ரிக் வாங்கிக்கலாம். நிறைய சாட்டினில் வந்து ஷர்ட்ஸ் வந்து நீங்கள் மாலெலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், கலர் கலராக ப்ளைன் ஷர்ட்ஸ். ப்ளைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எந்த பேண்ட்டுக்கு வேணாலும் சூட் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஷர்ட் போடும்போது நீங்கள் நம்மளோட பாட்டம் வந்து பிளாசா பேண்ட்டு யூஸ் பண்ணலாம், ஸ்கர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஜீன்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இப்போ க்ராப் லெக்கின்ஸ் வருது, அது வந்து ஆங்கிள் லென்த்துக்குனா மேலே வருது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணலாம் ஷர்ட்டு. ஸோ ஷர்ட் வந்து ரொம்ப மல்டி பர்பஸ், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், இந்த மாதிரி ஃபிட்டிங் வந்து ரொம்ப டைட் ஆகிடும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக நமக்கு பட்டன் இருக்கிறதால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எப்படி வேணாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். உள்ளே கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணோம்னாக்கா நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டாலும் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் வந்து கிளியர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணால் கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரின்ஸஸ் கட் ஷர்ட்டு வந்து பேட்டர்ன் வந்து எப்படின்றது பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நான் பேசிக் பேட்டர்ன் வந்து போட்டு வச்சுருக்கேன். பேசிக் பேட்டர்னில் வந்து ஒரு 6 லைன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் அக்ராஸு, அப்புறமா வந்து பர்ஸ் லைனு, ட்ரூ வேஸ்ட் லைனு, லோ வேஸ்ட் லைனு, அப்புறம் ஹிப்பு. ஸோ இத்தனை லைட்ஸ் வந்து கம்பல்சரி வந்து நமக்கு பேட்டர்னில் வந்து தேவை. ஸோ அது போட்ட பிறகு இப்போ நெக்ஸ்ட் அதுலேருந்து நம்ம அப்படி காமிச்சிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஷோல்டர் டாட் பிடிச்சிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து நம்ம ஷோல்டர் டாட் பிடிச்சிட்ருக்கோம். ஸோ ஷோல்டர் டாட் பிடிக்கணும் கம்பல்சரி வந்து தேவையாக இருக்கிறதுக்கு. ஸோ நம்ம எப்போயுமே வந்து பேட்டர்ன் மேக்கிங்கில் வந்து ஒரு 5 டாட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். என்னன்னாக்கா, நெக் டாட்டு, ஷோல்டர் டாட்டு, சைட் டாட்டு, அப்புறம் ஆமுல் டாட்டு, இந்த மாதிரி ஒரு 4-5 டாட்ஸ் இருக்குது. ஸோ வந்து எல்லாமே 5 டாட்ஸ் வந்து எல்லா கார்மெண்ட்ஸ்க்குமே வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எது சிலதுக்கு சில டாட்ஸ் வந்து தேவைப்படும். இதில் வந்து ஷோல்டர் டாட் வந்து கம்பல்சரி தேவை இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இந்த சைட் பார்க்குறது வந்து நெக் டாட்டு, நெக் டாட் வந்து இதுக்கு தேவை கிடையாது. இது வந்து லூஸ் கார்மெண்ட்டுன்றதால நெக் டாட் வந்து நான் யூஸ் பண்ணலை. ஸோ இது வந்து ஷோல்டர் லைன் போட்டுட்ருக்கேன். இப்போ
இப்போ வந்து நம்ம ஷோல்டர் டாட் பிடிச்சோன்னு நம்மளோட பஸ்ட் வந்து திருப்பி சின்னதாகிடும். அப்போ என்ன பண்ணோம், திருப்பி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம். சேம் வந்து பஸ்ட்டோட முன்னாடி என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதையே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். பஸ்ட்டு சேஞ்ச் ஆகும், ட்ரூ வேஸ்ட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுனாக்கா நம்ம திருப்பி வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஷோல்டர் பர்ஸ்ட்டு ட்ரூ வேஸில் அவ்வளோ சேஞ்ச் ஆகாது, ஆல்மோஸ்ட் வந்து பர்ஸ்டில் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் ரீகரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பேட்டர்னை வந்து சரி பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்மளது எவ்வளோ அளவுக்கு உள்ளே போயிடுச்சோ அதுக்கப்புறம் பேலன்ஸை வந்து நம்ம அதில் கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆமோல் ரவுண்டு. ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் அக்ராஸை விட ஒரு 1 சென்டிமீட்டர் உள்ளே தள்ளி நம்ம லைன் போட்டு நம்ம ஆமோல் ரவுண்டு வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து ஆமோல் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு ஃபிட்டிங் இருக்கணும் இது கொஞ்சம் அவசியம் கிடையாது, ஒரு கொஞ்சம் லூஸ் இருக்கலாம் நார்மலாக இருக்கிறதுக்குன்னா. இப்போ நம்ம பார்க்குறதா வந்து பிரின்சஸ், இப்போ வந்து நம்ம பிரின்சஸ் போட போகிறோம். கரெக்டாக வந்து அந்த சென்டர் இப்போ கொஞ்சம் நமக்கு பெண்டிங்காக எடுத்துகிட்ருக்கல, ஸோ அந்த லூஸை வந்து நம்ம கரெக்டாக ஃப்ளாட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து சைட் கட் பண்ணுவோம், இல்லைனா ட்ரூ வைஸ் கட் பண்ணுவோம், இல்லைனா ஷோல்டர் கட் பண்ணுவோம். ஸோ இந்த கார்மெண்ட்க்கு வந்து நம்ம பிரின்சஸ் கட்டுன்றதால நம்ம வந்து பாருங்கள் இந்த மாதிரி பிரின்சஸ் போட்டுட்டு நம்ம சென்டரில் வந்து கட் பண்ணிட்டோனாக்கா உங்களுக்கு வந்து அது கரெக்டாகிடும். இதில் வந்து நம்ம 2 பீஸாக வந்து பண்ணிட்டு தான் பண்ணுவோம் ஷர்ட்டுக்கு. நம்ம சிங்கிள் ஷர்ட் வந்து ஆல்ரெடி வந்து நான் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இந்த மெத்தடு வந்து இன்னும் போடல, ஃபஸ்ட் டைம் வந்து போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம லென்த்து வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும், அதாவது டாட் அந்த ஸ்லிட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி லென்த்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஹம்ப்போடு சேர்த்து நம்ம வந்து லென்த்தை வந்து எடுத்துக்கணும். ஹம்ப் இல்லாமல் ஃப்ளாட்டாக எடுத்தோனாக்கா நம்ம ஸ்டிச் பண்ண பிறகு வந்து திருப்பி டைட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நான் ஹம்ப்போடு சேர்த்து மெஷர்மெண்ட் டேப் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ 66 சென்டிமீட்டர் to 67 வந்து லென்த் இருந்தால் போதும், அதாவது ஹிப்புக்குனால் ஒரு 3 சென்டிமீட்டர் வந்து கீழே வரும் ஷர்ட். ஏன்னா வந்து நம்ம ஜீன்ஸ் பேண்ட்டு பிளாஸா அதுக்கெலாம் வந்து நம்ம போடலாம் இதை. இப்போ இந்த இதுவும் வந்து நான் ஒரு பிளாசா பேண்ட்டுக்கு தான் வந்து நான் உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து லாங் ஆச்சுனாக்கா நெக்ஸ்ட்டு வீடியோவில் தான் நம்ம வந்து ரிமைனிங் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து சைடில் வந்து ஷேப் கொடுத்துட்ருக்கேன், ஒரு 3 சென்டிமீட்டர் ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷேப் கொடுக்குறோம். ஷர்ட் வந்து அப்படியே ப்ளைனாக ஈக்குவலாக இருக்காதுல்ல, ஸோ கொஞ்சம் வந்து கீழே வந்து ஷேப் இருக்கும், அந்த ஷேப்பு தான் நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்ருக்கோம். ஃபுல் லென்த் எடுத்த பிறகு நம்ம த்ரீ சென்டிமீட்டர் மேலே ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஷேப் எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து சைடில் இருக்கிறது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா ஷேப்பு கொடுக்கலாம். ஸோ இது ஓரளவுக்கு கட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே அது வந்து ஷர்ட் மாதிரி வந்துடும், ஐடியா வந்துடும். ஸோ நம்ம இந்த மாதிரி பேட்டர்னில் போட்டு பண்ணும்போது எந்த மிஸ்டேக்குமே வராமல் கரெக்டாக ஷார்ப்பாக வந்து நம்ம பாடியில் வந்து உக்காந்துருக்கோம். நார்மலாகவும் மார்க் பண்ணி பண்ணுறாங்க நிறைய பேர் டெய்லர்ஸு, பட் வந்து சிலது வந்து வெஸ்டர்னில் பண்ணும்போது அந்த ரிச் வந்து கரெக்டாக கிடைக்குது நார்மலாக பண்ணுறதுக்குன்னா. ஸோ இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து என்னென்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோனாக்கா இங்கே வந்து கொஞ்சம் பேட்ச் பண்ணிக்கிறோம். பேப்பர் வந்து நம்ம எப்பயுமே பேட்ச் போட்டு தான் வந்து பேட்டர்னில் வந்து பண்ணுவோம். நம்ம எல்லாமே வந்து கார்மெண்ட்ஸில் கட் பண்ணி கிளாத்தில் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பர்லேயே வந்து நம்ம எல்லா வேலையுமே முடிச்சுருவோம். 80% ஒர்க் 90% ஒர்க் வந்து பேப்பர்லேயே முடிச்சுருவோம். அதுதான் வந்து பேட்டர்ன் மேக்கிங்கில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். நம்ம கிளாத்தில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது. கிளாத்லலாம் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்மளே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கிளாத் வந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஸ்டிச் பண்ணும்போது ஃபிட்டிங் இஷ்யூஸ் வந்துச்சுனாக்கா வேரியேஷன்ஸ் வந்துச்சுனாக்கா அப்போ வந்து உள்ளேயே வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் தேவையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் மேக்கிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் போதுமாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து சைட்டில் வந்து ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பேட்ச் போடணுமா இருக்குது. ஏன்னா இது வந்து பேப்பரில் டைரக்ட் பேப்பரில் போட முடியாது, கம்பல்சரி பேட்டர்னில் தான் எக்ஸ்ட்ரா பேட்ச் தான் போட்டாகணும். ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து ஸ்லிட் பண்ணிவிட்டேன், ஆமோல்கிட்ட ஸ்லிட் பண்ணோன்னே அந்த பேப்பர் வந்து ஃபுல்லு ஃப்ளாட் ஆகிடுச்சு.
ஸ்லிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த சென்டரில் இருக்கிற டாட்டை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ டெய்லரிங் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இப்போ பிரின்சஸில் எப்படி நம்ம பிரின்சஸ் கட்டில் வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம அந்த டாட்டை வந்து எப்படி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறோமோ அதே மாதிரி இது இந்த ஷர்ட்லேயும் நம்ம சென்டரில் இருக்கிற டாட்டை வந்து நம்ம க்ளா பிடிக்காமல் அப்படியே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நான் மார்க் பண்ணுறது வந்து 1.5 சென்டிமீட்டர் வந்து அந்த பேட்ச் போட்டோம்ல, எக்ஸ்ட்ரா பேட்ச் இது. ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வரும்னாக்கா அந்த பட்டி வரும். நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறோம்ல நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பட்டி, இன் பட்டி அவுட் பட்டி, பட்டன் வைக்கிறதுக்கும் காஜா வைக்கிறதுக்கும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ் தான் ஆக்சுவலி அது 1.5 வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ். நம்மளால் வந்து பேட்டர்னில் வந்து இது விட முடியாது, அதனால் நம்ம பேட்டர்னில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆனால் வந்து திருப்பி 5 சென்டிமீட்டர் கிளாத்தில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஐடியா வரும் உங்களுக்கு. அதில் வந்து நம்ம இன்னமும் நம்ம 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக கிளாத்தில் விடுவோம். ஸோ இப்போ இது நெக்கு பாருங்கள், இந்த நெக்கு வந்து நமக்கு க்ளோஸாக தான் வரும், எப்பயுமே க்ளோஸ் நெக்ஸாக தான் வரும். ஸோ இது கொஞ்சம் நிறைய டீட்டெயிலிங் இருக்கிறதால நான் வந்து எல்லாமே வந்து நம்ம வீடியோலேயே வந்து சொல்ல முடியாது, அதுதான் பிரச்சனை. எல்லாமே பண்ணாக்கா ஃபுல் டீட்டெயிலிங்காக நம்ம இந்த வீடியோவை பார்த்தாக்கா அது எப்படியும் வந்து 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து போகுன்றதால நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டுட்டு அப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்கு வேணால் நம்ம கிளியாரிட்டியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் ஜஸ்ட்டு பேட்டர்ன் போட்டு அந்த ஷர்ட் வந்து எந்த அளவுக்கு லுக்கு வருதுன்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த 1.5 சென்டிமீட்டர் நம்ம வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸாக வந்து கன்சிடர் பண்ணுறோம். அது ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஆன் ஃபோல்ட் சைடு வரதால் ஆன் ஃபோல்டில் வந்து நமக்கு பேப்பர் எக்ஸ்ட்ராவாக இருக்காததால் நம்ம அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக விடணும். ஸோ பேட்டர்ன் தெரிகிறவங்களுக்கு இது புரியும், தெரியாதவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஸோ ஃப்ரண்ட்டோட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இப்போ பேக் பார்க்குறோம். பேக் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் மெஷர்மெண்ட் வந்து ரெண்டு லென்த்தோட ஃப்ரண்ட் என்ன லென்த்து மெஷர் பண்ணுமோ அதே லென்த் மெஷர் பண்ணுறதுக்கு நான் இப்போ வந்து உல்ட்டாவாக போட்டு ரெண்டுத்தையும் சேமாக ஈக்குவலாக மார்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரெண்டும் ஈக்குவலாக மார்க் பண்ணிட்டேனாக்கா அப்போ தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் ஈக்குவல் வரும். ஸோ நம்ம திருப்பியும் நம்ம மெஷர்மெண்ட் செப்பரேட்டாக எடுத்தோனாக்கா டிஃப்ரெண்ட்டாக வரும்ன்றதால நம்ம எக்ஸாக்டாக வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டாட்டை ரிமூவ் பண்ணிடுறோம். பிரின்சஸ்க்கு எடுக்கிறதால பாருங்கள், பிரின்சஸ்க்கு எடுக்கிறதால நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவோம். பேக்குக்கு வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். ஸோ ஷர்ட்டுக்கு வந்து சில பேட்டர்னில் வந்து ஷர்ட்டுக்கு வந்து பேக்கில் வந்து டாட்டே இருக்காது. சிலதில் வந்து இப்போ இது நம்ம பண்ணுறதுல வந்து டாட்டோட போடும்போது ரொம்ப வந்து அஃபிஷியலாக இருக்கும், ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நீட் லுக்காக இருக்கும். இதோ இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு செப்பரேட்டாக, அது பீஸ் 1 பீஸ் 2. இப்போ எப்படி நம்ம ப்ளவுஸில் எடுக்கிறோம் பிரின்சஸ், அதே மாதிரி பீஸ் 1 பீஸ் 2 வந்து ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளோட கட்டிங் கிளாத்தை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ட் 2 வந்து கிளாத்தை வந்து இந்த பேட்டர்னோட எப்படி வச்சு பின் பண்ணுறது, அப்புறம் வந்து கட் பண்ணி அதை எப்படி ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு வியர் பண்ணி உங்களுக்கு காமிச்சா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதுக்கு நம்ம என்ன மாதிரினாலும் வேரியேஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம பிரின்சஸ் சென்டர் கட் பண்ணதால் நம்ம அது நடுவில் ஃப்ரில்ஸ் வச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம திருப்பி வந்து க்ரியேட்டிவாக ஆட் பண்ணுறதுலாம் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான். சில பேர் வந்து பைப்பிங், சில பேட்டர்னில் வந்து பைப்பிங் இருக்கும், சில பேட்டர்னில் வந்து ஃப்ரில்ஸ் இருக்கும், சில பேப்பர் சில பேட்டர்னில் வந்து ஒரு க்ரஷ் கிளாத்து கூட கொடுத்து சென்டரில் அந்த பிரின்சஸ் இருக்கிற இடத்துல கொடுப்பாங்க. ஸோ எதுவுமே வேணால் அஃபிஷியலாக போடணும் அப்படின்னும்போது நம்ம வந்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணாமல் பண்ணால் இன்னும் நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒயிட் கலர் ஷர்ட்டு, ஸோ இப்போ நான் வந்து டிசைட் பண்ணி வச்சுருக்கிறது கூட ஒரு பீஸா கலர் பேஸ்டல் கலரில் வந்து ஒரு லைட் க்ரீனில் வந்து ஒரு சாட்டின் கிளாத்து தான் ரெடினு வச்சுருக்கோம். அது வந்து ஆக்சுவலி ஒரு ஃப்ளாரல் பிளாசா பேண்ட்டுக்கு வந்து அதில் வந்து நிறைய ஷேட்ஸ் இருந்ததால் இந்த ஷர்ட்டு வந்து நான் இந்த மெட்டீரியல் ஃபேப்ரிக் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் அப்படியே பேக்கும் அப்படியே கட் பண்ணிகிட்ருக்கேன். பேக்கும் அதே மாதிரியே வந்து நம்ம கட் பண்ணணும். நம்ம எப்பயும் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து இது போட்டிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேசிக் பேட்டர்ன் எப்பயுமே பண்ணி வச்சுட்டோனாக்கா அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கணுமோ அதை அப்போ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் போதும்.
இப்போ நம்ம எப்படி நம்ம நெக்கோட மார்க்கிங்கும் பண்ணிக்கணும். நம்ம பின்னாடி வந்து நெக்கு நம்ம ஷோல்டர் பட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த ஷோல்டர் பட்டி எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ, ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ இருக்கோ அதே மெஷர் வச்சு மெஷர் பண்ணி நம்ம மார்க் பண்ணி நெக்குக்கு எடுத்துக்கணும். ஸோ நம்ம திருப்பியும் அதுக்கு செப்பரேட் மெஷர்மெண்ட் எடுத்தோம்னாக்கா நமக்கு வந்து ஷோல்டர் பட்டி வந்து வேரியேஷன்ஸ் ஆகிடும். அட்டாச் பண்ணும்போது ஃப்ரண்ட் ஒரு பெருசு ஒன்று சின்னதாக வந்துடும். அதனால தான் வந்து எப்போயுமே வந்து ஃப்ரண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து எல்லா டைமே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டீப் வந்து நம்ம இதுக்கு கம்மி டீப்பு தான் வரும். ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கும்போது அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆக்சுவலி இது வந்து கிளாத்தில் பண்ணும்போது இன்னும் நல்லா புரியும். பேட்டர்னில் வந்து இப்படி தான் போனதில் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ நமக்கு வந்து பேக் வந்து ஆன் ஃபோல்டு வந்துடும். ஒரே ஆன் ஃபோல்டு கிளாத் வந்து ஃபோல்டு பண்ணி போட்டு நம்ம வச்சு பண்ணிட்டால் வந்துடும் ஒரே இதில். ஸோ அதே ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு ரெண்டு பீஸ் இருக்கிறதால நம்ம செப்பரேட் செப்பரேட்டாக வந்து ஒன்று ஆன் ஃபோல்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒன்று ரா பீஸில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு பீசஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டுமே வந்து கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ அந்த சென்டர் கேப்பை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதுல அந்த சென்டர் கேப்பு, அதை ஜாயின் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நம்ம வந்து செஸ்ட்டு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரும். ஸோ இப்போ நம்ம பேக்குக்கும் அதே மாதிரி ஷேப் எடுத்துக்கிறோம். நம்ம எப்படி ஃப்ரண்ட்டுக்கு ஷேப் எடுத்தோமோ டவுனில் 3 சென்டிமீட்டர் ரேஸ் பண்ணி அதே மாதிரி பேக்குக்கும் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஷர்ட் பேட்டர்ன் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம காலர் வந்து எது வேணால் டிசைட் பண்ணிக்கலாம். வந்து லாங் காலர் டிசைட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து சைனீஸ் காலர் டிசைட் பண்ணிக்கலாம். எது வேணுமோ நம்மளோட விருப்பம்தான். ஸோ அதனால் நம்ம இந்த இதுக்கு வந்து நம்ம சைனீஸ் கலர் போடலான் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சைனீஸ் கலர் போட்டால் நம்ம எல்லா கார்மெண்ட்ஸ்க்கும் நமக்கு ரொம்ப நல்லாவே சூட் ஆகுன்றதால சைனீஸ் கலர் போட்டுக்கலாம். ஸோ சைனீஸ் கலர் கட்டிங்கையும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்லீவ்ஸ் கட் பண்ணி அட்டாச் பண்ணிட்டேன். நீங்கள் சொன்னபடி இந்த ஸ்டாண்டர்ட் 6 சென்டிமீட்டர் ஹைட், ஸ்டாண்டர்ட் இல்லை, நீங்கள் சொன்னபடி அந்த 6 சென்டிமீட்டர்ஸ் ஹைட்டு அண்ட் ஸ்டாண்டர்ட் 8 சென்டிமீட்டர்ஸ் விட்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்து 2 சென்டிமீட்டருக்கு பார்க்க வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் வந்து நம்ம கற்றுக்கிட்டாவே எதுவுமே இது லேர்ன் பண்ணாமல் வந்து எதுவுமே வந்து நமக்கு கிடைக்காது. ஒன்ஸ் கற்றுக்கிட்டா ரொம்ப ஈஸியாகவே பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ நமக்கு பேசிக் மெத்தட் தெரிஞ்சிச்சுனாக்கா ரொம்ப ஈஸி. பேசிக் வந்து எல்லாத்துக்குமே சேம் பேசிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் அதுலேயே தான் நம்ம அப்படியே வேரியேஷன்ஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அதுக்குன்னு எல்லா டைமும் போட்டு வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. நம்மளோட பாடியோட மெஷர்மெண்ட் வந்து எப்போயுமே வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். அதனால் அப்பப்பையும் போட்டுக்கலாம். அப்போ ரொம்ப லா போட்ட அன்னைக்கு நம்ம வந்து டேட் மெஷர்மெண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா நம்ம ரொம்ப ஓகே. நம்ம மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகலாம், அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சுனாக்கா நீங்கள் வந்து அப்போ வந்து நியூ பேட்டர்ன்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ட்ரேசிங் வீல்லாம் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் பேட்டர்ன் வந்து டேர் ஆகிடும். அதனால் வந்து நமக்கு அதை திருப்பியும் சம்டைம்ஸ் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது இந்த மாதிரி வீடியோ சர்ச் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து சென்ட் பண்ணி விடுங்க, அவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் குட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.